சிதம்பரம் தீட்சகர்களை தூக்கிட்டு அந்த இடத்துல தமிழ் அர்ச்சகர்களை போடுவதற்கான வாய்ப்பு இருக்காங்க. மங்களாரப்படி அப்படிங்கிற கோயில் நிறைய சான்றுகள் இருக்கின்றன. அது 16வது நூற்றாண்டு வரையில அதற்கு குடமுழுக்கு நடந்தது என்று திருவாரூர் செப்பேடுகள் சொல்லுகின்றன. திருவாரூர் செப்பேடுகள் சொல்லும் போது அந்த 16வது நூற்றாண்டு நடந்த போது அந்த இது வந்து மங்களாரப்படி நடந்தது. நடத்தி வைத்தவர் சரவண தம்பிதான் என்கிற அவனும் அவங்க தீட்சகர் இல்லை, ஞாபகம் வச்சுங்க. அப்ப அப்ப அது வரைக்கும் அவன் இல்ல, தீட்சகர் உள்ள வரவே முடியல. சிதம்பரம் மக்கள் தொடர்ந்து தீட்சகர்கள்ட்ட அடி வாங்குறத வழக்கமாவே வச்சிருக்காங்க. சிதம்பரத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த மாதிரியான ரோஷம் மானம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு இல்லாம இருக்கும் போது, ஒருவேளை சிதம்பரத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ஒரு காலத்துல அடிமை சாசனம் எழுதி கொடுத்தவங்களா தீட்சகர்களுக்கு? வணக்கம் நண்பர்கள், இன்றைய தினம் நமது சிறப்பு விருந்தினர் இந்து சமய அறநிலையத்துறையின் ஆலோசனை குழு உறுப்பினர் ஆகமாரிங்க திரு சத்யவேல் முருகனார் அவர்கள். வணக்கம் சார். அந்த கோயில்லையும் சரி, மக்கள் வந்து அந்த பொன்னம்பல மேடையில ஏறும்போதும் சரி, தொடர்ந்து தமிழர்கள் அடி வாங்கிட்டு தான் இருக்கணுமா? இப்ப எனக்கு அடிச்சது அப்படின்னா எனக்கு வலிக்கும், அந்த வலி உழுக்கிறவன் மட்டும் வந்து ஐயையோ எனக்கு வலிக்குதே அப்படின்னு கத்துறாங்க, மீதி இருக்கிறவங்க எல்லாமே அதை பார்த்துட்டு சாதாரணமா போறாங்க. சின்ன விஷயம் சொல்லுங்க, இப்ப இதுக்கு முன்னால சிக்கம்பல மேடையில பாடுறதுக்கு ஒருத்தர் கலந்தாரு, ஆறுமுக சுவாமின்னு அடி வாங்கினார், இதெல்லாம் தெரியும். அந்த அந்த கேஸ் வந்த போது என்ன ஆச்சுன்னா, அதாவது ஹைகோர்ட் என்ன சொல்லுச்சுன்னா, இது சம்பந்தம் இல்லாத சப்ஜெக்ட் இது, நீங்க பாத்துங்கன்ட்டு HRMC கோர்ட்ல விட்டாங்க. HRMC கோர்ட்ல போனபோது நான் உடனே வாழ்ந்தேன். HRMC கோர்ட் அப்போ நான் அந்த HRMC இருக்கிற அந்த பொறுப்பு கூட எனக்கு இல்லாத போது கூட நான் உணவுக்கா அங்க போய் அப்ப இருக்கிற கமிஷனர் எல்லாம் பார்த்து பேசி அவர் வந்து நான் சொன்னதெல்லாம் பார்த்தோன்னா எழுதி கொடுங்க சார், நான் எழுதி கொடுத்தேன். அதை தான் ஏழுலருந்து எழுதி பாசிட்டு அவரே சொல்றாரு, பல கூட்டங்கள் கூட சொல்வார், ஐயா எழுதி கொடுத்த தானே பேசுறேன். சித்தம்பரத்தில் பாடமாக தீர்ப்பு வாங்கி கொடுத்தேன். HRMC கோர்ட்ல படித்த அறிவாளிகள் எத்தனை பேருக்கு சும்மா இருந்தாங்க அந்த காலத்து, இத்தனை தமிழ் அறிஞர் இருந்தாங்க, ஏன் அதை கேட்கல? அது எப்படியோ ஒருத்தர் வந்து ஜாதி அவங்க உடம்பு தமிழுக்காக வந்தது, தமிழுக்கான இது சேர்க்கலாக பாடினாரு சொல்றோம். அப்ப அந்த மாதிரி எடுத்துக்கும் போது அங்க நாங்க ஏறக்கூடாதுன்னு ஏன் சொல்லல? அதுக்கான ஒருத்தர் வந்து இப்ப இருக்கிற குண்டக்குண்டில் முன்னால இருந்தவர், அவர் வந்து என்ன பண்ணா, இதே ஒரு கும்பாபிஷேகத்துக்கு போய் தமிழ பட மாட்டான்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நீ தமிழை போல பாடமாட்டேன்னு சொல்லி சொன்னார், நீ பாடினாதான் நான் அதுல வந்து கலந்துப்பேன்னு சொல்லிட்டு உண்ணாவிர இருந்தார். திடீர்னு உண்ணாவிர இருந்தார், திடீர்னு உண்ணாவிர இருந்தார், பயந்து போய் எழுதி நாங்களே பாக்கிட்டான். ஏதோ ஒரு வகையில் அவங்க நெருக்கடி கொடுக்க முடியுது, அப்ப யாரால முடிஞ்சது? யாருக்கோ ஒருத்தருக்கு உணர்வு இருந்தது அப்படின்னா அர்த்தம். இப்ப அது இல்ல, அது உணர்வோடு பாருங்க என்னன்னா, இது எந்த விதத்தில் நமக்கு என்ன லாபம் வராது உள்ள ஓருக்கும் இந்த அற்புதமான உயர்ந்த தமிழுக்கும் என்ன ஆதாயம் பார்த்துட்டு உள்ளவாங்க, அந்த உணர்வோடு உள்ளவங்க. நீங்க ஒரு ஆகம அறிஞர், அந்த வகையில உங்கள்ட்ட அந்த கேள்வி கேட்கிறேன். சிதம்பரம் கோயில் ஆகம அடிப்படையில கட்டப்பட்ட கோயிலா? ரொம்ப காலமா கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், நம்ம தமிழ்நாட்டுல ஆகம அடிப்படையில கட்டப்பட்ட கோயில்கள் இத்தன, ஆகம அடிப்படையில கட்டப்படாத கோயில்கள் இத்தனை, இதுல தமிழ் அர்ச்சகர்களை கொண்டு போய் உட்கார வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக இந்த கேள்வி. சிதம்பரம் தீட்சகர்களை தூக்கிட்டு அந்த இடத்துல தமிழ் அர்ச்சகர்களை போடுவதற்கான வாய்ப்பு இருக்காங்கிற விடயத்தையும் பதிவு செய்யும். அதாவது அதற்கான நம்முடைய ஆகமத்தில் அதற்கு வழி இருக்கிறதா என்பது வேறு, அதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்பது வேறு. வாய்ப்புன்னு வரும்போது எல்லாவற்றையும் சேர்ந்து அவங்க அரசியல் அது இது எல்லாம சேர்ந்து வாய்ப்பு அத்தனை சேர்த்து சொல்வதற்கு நான் உரிய அதிகாரி அல்ல. ஆனால் ஆரம்பத்தை பத்தி கேட்டா ஆரம்பத்தை பத்தி சொல்லலாம். ஆரம்பத்துல அது எல்லா வழி இருந்தது, முதல்ல சிதம்பரம் என்பது திரு என்பது ஆகமப்படி அமைந்த கோயில், அது மங்களாரப்படி அமைந்த கோயில் நிறைய சான்றுகள் இருக்கின்றன. அது 16வது நூற்றாண்டு வரையில அதற்கு குடமுழுக்கு நடந்தது என்று திருவாரூர் செப்பேடுகள் சொல்லுகின்றன. திருவாரூர் செப்பேடுகள் சொல்லும் போது அந்த 16வது நூற்றாண்டு நடந்த போது அந்த இது வந்து மங்களாரப்படி நடந்தது, நடத்தி வைத்தவர் சரவண தம்பிதான்
அவங்களே முதல் முதலாக பொது இந்த பொது சபையில வந்து அவங்களுக்குள்ள ஒரு பைலா போட்ட காலம் 1849 மறுபடியும் குறிச்சு வச்சுக்கணும் 1849 என்று எனக்கு நான் அவங்க எதிராக வழக்கு நான் எழுத மனு போட்டு சுப்ரீம் கோர்ட் போச்சு அந்த மனுவில் அவங்க வழக்காவது வழக்காவது குறிப்பிட்டிருக்கிறார் இது வந்து 1849 முதல் முதல் நாங்க பதிலா போட்டோம் அப்பதான் என்ன நிர்வாகம் முதல் முதல்ல அவர்கள் கைக்கு மாறிட்டு 1849 இருந்தான் 16 நூற்றாண்டிலே இல்ல 1749 அது அதுக்கப்புறம் டச்சுக்காரர் இருந்தாங்க அதுக்கப்புறம் டச்சு கிசியர் இருந்தாங்க இதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் இருந்தாங்க ஆங்கிலேயர்கள் வந்த பிறகு இவர்கள் அவ்வளோ தொடர்பு கொண்டு ஆங்கிலேயர்களுடைய அவரை நைச்சியம் பண்ணி அவர்கள் மூலமாக பெற்ற ஒரு பரிசுதான் இந்த தில்லை கோயில் அவர்களுக்கு வந்து மாறிய கதை அவங்க வந்து அந்த அதனால தான் என்ன பண்ணாங்கன்னா 1849 தான் முதல் முதல்ல உள்ள இன்னொரு விஷயத்தோட வரலாற்று ஒரு விஷயம் சொல்லுது இவர்களுக்கு மூலமாக இருக்கிறது யாரு சொன்னா இவங்கதான் யாரு பதஞ்சலி வியாக்கர பாதர் அப்படின்னு சொல்றவங்க தான் இந்த வரலாற்று ரீதியாக இந்த பதஞ்சலி வியாக்கர பாதரி இன்று நாள் வரையில இது நாள் வரையில என்ன படத்தெல்லாம் படமா போட்டு பாருங்க பதஞ்சலி உள்ள போய் பூஜை பண்ணாம ஒரு படம் இருக்கா வியாக்கரவாத துணிக்காரோட உள்ள போய் பூஜை பண்ணாம ஒரு படம் இருக்கா அவர் வெளியில போறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நீண்ட நெடுங்காலமாக தமிழகத்திலே அவர்கள் உள்ளே விடப்படவில்லை சிவாச்சாரியர்களால் உள்துறை அச்சகர்களால் உள்ளே விடப்படவில்லை அதனால இன்னைக்கு வரைக்கும் அவரை படத்தை வெளியதான் போடுறீங்க அப்ப எப்படி உள்ள பின்னால்தான் சிவாச்சாரியருடைய இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ஆங்கிலேயர்களுடைய ஆதரவுனால உள்ளே வந்து 1849 தான் நிர்வாகத்துக்குள்ளே நுழைகிறார்கள் அப்பதான் உள்ள நுழைஞ்சிட்டு இன்னைக்கு நாம வெளியே ஏற்றுறோம் அதுக்கு முன்னாடி தமிழ் அர்ச்சகர்களோ இல்ல தமிழ்ல பாடின பாடல்களோ இல்ல சிதம்பரம் கோயில்ல நம்ம தமிழர்கள் பாடினதுக்கான வாய்ப்பு இருக்கா தீட்சகர் நிறைய இருக்கு ஊழப்பட்ட சாதகர்கள் தனி புத்தகம் போடலாம் சுமார் ஒரு 2000 பக்கத்துக்கு அளவுக்கு புத்தகமே போடலாம் நிறைய சாது ஊழம் இல்லவரால் வேந்தா தோழியர்க்கும் தில்லை ஞாபகம் பாடுற தமிழ படி
கட்டப்பட்ட கோயில்ல அந்த மதுர ஆகமத்தின்படி தீட்சிதர்கள் அங்கே பூசை பண்ணல. அப்ப இருக்கும்போது சிதம்பரம் நடராஜருக்கே அவங்க துரோகம் செய்யறாங்கிறத உங்களுடைய வார்த்தை மூலியமா தெரியுது. இந்த ஆதாரங்கள் எல்லாத்தையுமே அரசு கிட்ட நீங்க சப்மிட் பண்ணும்போது அரசால எளிமையாக வழக்கு தொடர்ந்து சிதம்பரம் தீட்சிதர்களை கோயில் வாசலுக்குள்ளேயே நுழைய முடியாத அளவுக்கு தடுக்க முடியுமே. நமக்கு யாரும் தடுப்பதற்காக அட்டவர் அல்ல தமிழர்கள், எல்லாரும் எல்லாரும் அரவணைப்பவர்கள் தான் தமிழர். ஆனால் இங்க நடைபெறுகிற தவறுகளை எந்த காலத்தும் தமிழர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டான், தவற்றை தடுப்பான் இல்லையா. தவறுகிறவர்களை தவறாதே என்று சொல்லி அவனை திருத்துவார். இதுதான் தமிழருடைய நெறி. இப்ப இந்த புத்தகத்தின் முழுமையாக இந்த வெளியிட்டதே நம்ம இப்ப இருக்கிற அமைச்சுறை அமைச்சர் வெளியிட்டார், சேகர் பாபா எல்லா விஷயத்திலும் தெரியல. இந்த சுவாமி பிராமணன் தீட்சர் தன் இனத்தை சேர்ந்த தீட்சர்களை சேர்ப்பதில்லை. உங்களுக்கு என்ன கல்யாணம் பிரச்சனைலாம் ஆகுதுல்ல, பாந்த கல்யாணம் நடத்துறாங்க. காரணம் தான் என்னன்னா, இந்த சுவாத்த பிராமணர்கள் இவர்களை சேர்க்கணும். ஒரே இடம் தான், கொள்கை கொடுப்பது கிடையாது, மனநிலையே கிடையாது அவங்க. அதனால் முழுக்க முழுக்க என்ன பண்ண, 3000 பேர் இருந்தான், அகமடம் பண்ணிட்டு இருந்தான், அவங்களுக்குள்ளேயே கொடுத்துருக்கான், அவங்களுக்குள்ளேயே பாத்துக்கிட்டான் அறமாமுறை. அது என்ன கொஞ்சம் சயின்டிபிக்காகவே அது என்ன ஆகுதுன்னா, அவருடைய உடலையும் உள்ளத்தையும் எல்லாத்தையும் பாதிக்கும் சயின்ஸே சொல்லுது. அறமாமுறை ஆனவதான் இன்னைக்கு இவன் கிளைம் பண்ணாம 3000 பேர் இல்லையா இன்னைக்கு. எப்ப என்ன காலத்துல இந்த அடமான முறையினால, இந்த அடமான முறையினால இவன் 290 தான் வந்துக்கான். 290 குடும்பம் 3000 பேருக்கு 290. எந்த காரணம் அடமான முறை? ஏன் அடமான முறை? அவன் ஒத்துக்கல சார். யாரு அவன்? இவன் சொன்ன என் இனத்தை சேர்ந்தவன் இவனை காப்பானே, அவன் இவனை ஒத்துக்கல. அந்த சுவாமி பிராமணன் இவனை ஏற்றுக்கொள்வதே. ஆகவே தொல்லை பெண் எல்லை தாண்டாள் ஒரு பழமொழி. அவங்களே வச்சுக்கணும். இந்த இடத்துல எனக்கு ஒரு சந்தேகம் வருது. அடிமை சாசனம் அப்படிங்கறது அந்த காலத்துல எழுதி கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான விஷயம் இன்னமும் சிதம்பரத்துல தொடருதோ அப்படிங்கிற ஒரு ஐயம் இருக்கு ஒரு செய்தியாளரா. ஏன் அப்படின்னா, சிதம்பரம் மக்கள் தொடர்ந்து தீட்சகர்கள்ட்ட அடி வாங்குறத வழக்கமாவே வச்சிருக்காங்க. யாரு போனாலுமே அந்த தீட்சகர்கள் மக்களை வந்து அடிச்சு வெளியேற்றக்கூடிய நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு. சிதம்பரத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த மாதிரியான ரோஷம் மானம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு இல்லாம இருக்கும் போது, ஒருவேளை சிதம்பரத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ஒரு காலத்துல அடிமை சாசனம் எழுதி கொடுத்தவங்களா தீட்சகர்களுக்கு? அதாவது அடிமை சாசனத்தை வந்து ஏதோ கல்லில் எழுதும் இல்ல, காகிதத்தில் எழுதும் இல்ல, ரெஜிஸ்டர்லாம் அவங்க பண்ணிருக்கல. அது எங்க ரெஜிஸ்டர் ஆகுதுன்னா, தமிழ் மக்களுடைய மனதிலே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, காலங்காலமாக ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. முதல்ல அதை மாத்தணுங்க, அதுதான் பிரச்சனையே. என்னன்னா, வந்து ஒருத்தர் ஜெயிக்கிறதா என்ன காரணம்னு ஒரு ஆங்கிலத்தில் ஒரு இது இருக்கு, நினைப்பது போல தவறு இல்லை, ஆனால் தோல்வி மனப்பான்மை தவறு.
ஃப்ரெண்டு மனப்பான் அதுதான் சரி வச்சுட்டு இருக்கான். என்ன பண்ணுவோம், எத்தனை வேற கோர்ட்டுக்கு போறோம், எல்லாம் சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுச்சுப்பா, இந்த இது தெரியாது தீட்சை மட்டும் வந்து இவனே சொல்லி 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 கிளப்பி 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 பேசி 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 அவங்க ஒண்ணுமே பண்ண முடியாதுன்றத பதிய வச்சுட்டான். மக்கள் பண்ணுவதை அவன் ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கேத்த மாதிரி நம்ம இருக்கிற இப்ப சமூக ரீதியான சில போராடுனால மேல இருக்கிற அந்த நீதிமன்றத்துல இருக்கிற சில கோளாறுகள்னாலையும் என்ன ஆகுதுன்னா சமூக கோளாறுகள், அந்த சமூக கோளாறு மூலமாக தவறான தீர்ப்புகள் நிறைய வந்து கொண்டிருக்கிறது, அவர்களுக்கு ஆதரவாக வந்து கொண்டிருக்கு. ஆகவே அங்கே இவர்களுக்கு ஏற்படுகிற பலம் என்பது அவர்களுடைய பலம் அல்ல, அது என்னன்னா சமூகத்தில் இருக்கிற பலவீனத்தை பலமாக மாற்றிக்கொண்டு அவர்கள் ஆடுகிற ஆட்டம் தான் தில்லை பெருங்கூத்து. ஓகே, இவ்வளவு நேரம் மக்களுக்காக உங்களுடைய நேரத்தை கொடுத்தமைக்கு மிக்க நன்றி சார். காலம் மாறும், மாற்றம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை நோக்கி நம்மளும் வேண்டிக் கொள்வோம், ஆண்டவர் வேண்டிக்கொள்வோம், இன்னும் அதே நன்றாக வேண்டிக்கொள்வோம். இந்த தீட்சை என்ற வார்த்தை என்னன்னா அவர்களுடைய அந்த தீட்சை என்ற வார்த்தையை எது குறிக்கிறது என்று சொல்லிட்டு அதை நிறைவு செய்திருக்கலாம். தீட்சை என்ற வார்த்தையை அவர்கள் இந்த அவர்களுடைய இனமான ஸ்மார்த்தர்கள் வந்து வேறுபட்டவர்கள் என்பது காட்டுகிறது. அதுக்கு ஏன் அந்த மாதிரி சொல்றேன், ஏன் அவங்க இந்த தீட்சை இருக்காங்க, அவங்க தீட்சை இல்லை இல்லை அவங்க தீட்சை இல்லை, என்ன கேட்டா தீட்சை வாங்குறத ஏன் தீட்சை வாங்குனா இது ஆரியர்களுக்கு தீட்சை கிடையாது, ஆரியர்கள் தீட்சை தீட்சை என்பது ஆகமத்தில் தான் சொல்லப்படுது, தமிழில் தான் இருக்கிறது. ஆகவே தமிழ் சிவாச்சாரியாரிடம் இவர் போய் தீட்சை வாங்கினார் என்பதற்காக இந்த சுவாத்த பிராமண ஆரியர்கள் தம்மிடத்திலே ஒரு திசை மாறி போய்விட்டார்கள், தீட்சை வாங்கிவிட்டார்கள் என்று சொல்லி அவர்களை ஒதுக்கி தள்ளி அவர்கள் நான் ஒத்துல அவன் தீட்சை அவன் தீட்சை நம்ம தான் என்ன சொல்றோம், ரொம்ப பெரியவர் போல இவன் நினைச்சிட்டு இருக்கான். சுவாத்த பிராமணர் என்ன பண்ணுவான்னா தீட்சை நான் சொன்ன சொல்றது இதையும் குறிப்பில் தான் சொல்றேன், அவன் தீட்சை தீட்சை வாங்கிட்டான், தமிழர்களுடைய தீட்சை போல அவனும் வாங்கிட்டான், அதனால அவன் நம்ம ஒரு சார் தக்கவன் அல்ல என்று சொல்லி ஒரு நிகழ்வு குறிப்போடு அவங்களுக்குள்ள சொல்லிக்கிறான். அதனால பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறது இல்ல. ஆனால் நாம என்ன பண்றோம், தீட்சதுலே சொல்லிட்டான், இது எப்ப மாறப்படுது சார், அவன் ஒரு பக்கம் அவனே திட்டுறான், ஆனா இவங்க வந்துதான் அவனை ஏற்றி விடுறான். இவங்க அவன் ஏற்றி விடுறது ஒரே காரணம் என்ன, ஒன்று அவர்களுக்கு நம்முடைய அறியாமை பயன்படுகிறது, இன்னொன்று சமூகத்தில் இருக்க ஓட்டை பயன்படுகிறது, சமூகத்தில் இருக்க ஒரு மிகப்பெரிய குள்ள மதத்தினுடைய அதாவது சமூக வேறுபாட்டு பள்ளம் தடுக்கிறது. அதெல்லாம் மாறணும்னா இன்னைக்கு ஒன்னை டு ஒண்டர் இது வந்து நிறைய நூற்றாண்டு கணக்காக வேலை செய்யணும். முக்கியமாக பாமரர்களிடம் இதை பற்றி தெளிவுபடுத்துவதற்கு முதலில் பண்டிதர்கள் முன்வர வேண்டும், தமிழ் அறிஞர்கள் முன்னே வர வேண்டும், அவர்கள் முழுமையாக தமிழ் வரலாறுகளை படிக்கணும், வழக்குகளை படிக்கணும், அது எந்த இடத்துல மாறிச்சு, ஏன்னா எந்த இடத்துல மாறிச்சுன்னு தெரிஞ்சு அதனால்தான் சார் வரலாறு படிக்க வரலாறு படி நம்ம சொல்லிட்டு இருக்கோம், ஏன்னா வரலாறு படிச்சா தான் வரலாறு சரி பண்ண முடியும் இல்லையா. வரலாற்றை நன்றாக படியுங்கள், வழக்குகள் நன்றாக படியுங்கள், வழக்கின் வரலாறுகளை தெரிந்து கொடுங்கள், அது எந்த இடத்துல வழங்கி போயிட்டு அது வளைந்து சென்றது என்று பாருங்கள். எல்லாம் ஒன்னா சேர்ந்து எல்லாருடைய கூட்டு முயற்சியினால இது ஒரு தனி மனித முனைப்பே இல்லாமல் அவரோட இது வந்து செய்ய வேண்டிய ஒரு நீதி முறைப்பாடு என்று சொன்னா அவரை அந்த மாதிரி யாருக்கு அது புறப்படுகிறாரோ அவரை இறை என்று வைக்கப்படும் என்று சொன்னால் சொன்னார் வள்ளுவர். உரை செய்யும் மந்தவர் அவனை இறை என்று வைக்கப்படும். ஆகவே யார் அதை செய்ய முன்வரவோ அவரையே நாம் இறைவனாக வணங்கலாம் என்று சொல்லி நிறைவு செய்தோம். நன்றி.